ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? குட். இன்னைக்கு நம்ம ஒரு புது கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய கிங் இருந்தாராமா. அந்த கிங் என்ன பண்ணியிருக்காராமா, ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காராமா. என்ன காம்படிஷன்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாராமா, இந்த மாதிரி இந்த பேலஸ் இருக்குதுல்ல, கிங்லாம் பேலஸில் இருப்பாங்கல்ல, இந்த பேலஸோடைய என்ட்ரன்ஸ் கேட்டு, அந்த டோரை வந்துட்டு யார் தன் கைகளாலேயே அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அண்டரில் இருக்கிற சில ஊர்களோடைய சிற்றரசரை நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாரு, இதை மட்டும் சொல்லாமல் இன்னொன்னும் சொல்கிறாரு. அந்த மாதிரி சப்போஸ் அவங்களால அதை ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா, நான் வந்து அவங்களுடைய கைகளை வெட்டிடுவேன். அதாவது டூ ஆர் டை, உனக்கு கிடச்சிச்சுன்னா சூப்பராக கிடைக்குது, இல்லைனா ஒன்றுமே இல்லை, உன் கையும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் யாருமே ரெடியா இல்லையாமா. அடரடா, சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனால் நம்மளால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது, நம்ம கை போயிருமே, வேணாம்ப்பா இருக்கிறத வச்சே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ரெடியாக இல்லையாமா. அப்போது ஒரு யங் பாயின்னு சொல்லலாம், அவர் வந்தாராமா, வந்து என்ன சொன்னாராமா, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாமா, அடடா வேண்டாம் வேண்டாம், நீ இப்போ நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கிறதே உனக்கு போதும், நீ சப்போஸ் உன்னால் பண்ண முடியலன்னா உன் ரெண்டு கைகளும் போயிடுமே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராமா, எனக்கு கை தானே போகும், எனக்கு உயிர் இருக்கும்ல, அதை வச்சு நான் வாழ்ந்துப்பேன், பட் நான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேவாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. ஊர் மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அடடா பாவம், இவர் எப்படியும் ரெண்டு கை இல்லாமல் தான் திரும்பி வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்களாமா. அப்புறமா கிங்கிட்ட வந்து போயிருக்காரு, நான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிங்கும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னாச்சாமா, அந்த டோரை அவருமே வந்துட்டு பயந்துட்டே தான் அந்த டோர் மேலே கை வச்சு, கடவுளே நான் எஃபர்ட் போடுறேன், நீ எனக்கு எப்படியாச்சும் நல்லபடியாக நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலஸோடைய டோரை வச்சு நல்லா அப்படியே புஷ் பண்ணியிருக்காரு ஃபுல் எனர்ஜியோட. அது பார்த்தா இவர் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சாரோ அவ்வளோ கஷ்டமாகவே இல்லையாமா, அவ்வளோ ஈஸியாக தள்ள முடிஞ்சிருச்சாமா. ஏன்னா அப்புறம்தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரா, அந்த பேலஸுடைய டோருக்கு தாழ்பாலே இல்லாமல் இருந்திருக்கு, லாட்சே இல்லாமல் இருந்திருக்கு, அதனால ஈஸியாக ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, வின் பண்ணிட்டாரு காம்படிஷனை, யாருமே எதிர்பார்க்கல. அப்புறமா அவர் என்ன பண்ணிட்டாங்க, கிங் சொன்ன மாதிரியே சிற்றரசர் ஆக்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம செல்ல குட்டீஸ் நம்ம ஸ்கூல்லையோ இல்லை வேற எங்கேயோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குது, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு காம்படிஷனே இருக்குது அப்படின்னா, நம்ம அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்றைக்குமே நம்ம ஃபெயிலியர் பார்த்து பயப்படக்கூடாது. எப்போவுமே பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ் மோர் தேன் வின்னிங் த கேம். ஓகேயா? ஸோ இதை நம்ம மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நம்ம எங்கேனாலுமே நம்மளுடைய எஃபர்ட் போட்டு நம்ம இறங்கிடணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் குட்டீஸ், பாய், தேங்க்யூ.